ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாத நடப்பு நிகழ்வுகளின் முக்கிய குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மே 2018 முக்கிய குறிப்புகள். ஸோ, கோயம்புத்தூரை சேர்ந்த பள்ளி மாணவி வைஷ்ணவி என்பவர் பல்வேறு வகையான யோகா நிலைகளை உருவாக்கி கின்னஸ் சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பல்வேறு வகையான யோகா நிலைகளை உருவாக்கி கின்னஸ் சாதனை புரிந்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த பள்ளி மாணவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வைஷ்ணவி. நாட்டிலேயே அதிக சம்பளம் வழங்கும் நகரம் எனும் பெருமையை பெங்களூர் நகரம் பெற்றுள்ளது. அதிக சம்பளம் வழங்கும் நகரங்களில் இரண்டாம் இடத்தில் புனே நகரமும், மூன்றாம் இடத்தில் புதுடில்லியும், நான்காம் இடத்தில் மும்பை மற்றும் ஐந்தாம் இடத்தில் சென்னை நகரங்களும் இடம்பெற்றுள்ளன. ஸோ, நாட்டிலேயே அதிக சம்பளம் வழங்கும் நகரம் பெங்களூர், சென்னைக்கு ஐந்தாம் இடம் கிடைத்துள்ளது. குவெஸ்ட் அப்படின்னா என்ன? குவாலிட்டி எவாலுவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் குவெஸ்ட். குவெஸ்ட் என்ற பெயரில் மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு மையத்தை மகாராஷ்டிர மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஸோ, மக்கள் மேம்பாட்டு மையத்துக்கு இங்கிலீஷில் ட்ரைபல் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் குவெஸ்ட்டுங்கிற பெயரில் மகாராஷ்டிர மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் முசாபர் அகமது கான் எழுதும் போதே எத்தனை வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன என்பதை கணக்கிடும் பேனாவை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த முசாபர் அகமது கான். இந்தியாவின் எந்த பகுதியில் உள்ள கிளை அஞ்சல் அலுவலகங்களிலும் காப்பீட்டு பாலிசிகளை இணையம் வழி புதுப்பித்தலுடன் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ பாலிசிகளுக்கான பிரீமியம் தொகையை செலுத்த உதவிடும் தர்பன் பிஎல்ஐ செயலியை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் மனோஜ் சின்ஹா தொடங்கி வைத்தார். ஸோ, ஐக்கிய நாடுகள் அவை ஐநா சாலை பாதுகாப்பு நிதி, யூஎன் ரோட் சேஃப்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் என்ற புதிய நிதியத்தை உருவாக்கியுள்ளது. உருவாக்கியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா. இதன் தலைமையிடம் ஜெனீவாவில் உள்ள ஐரோப்பியாவிற்கான ஐநா பொருளாதார கமிஷனில் செயல்படும். ஸோ, யூஎன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப், இதனோட ஷார்ட் ஃபார்ம் UNECE, இதனோட தலைமையில் தான் வந்து இந்த புதிய நிதியம் வந்து செயல்பட போகுது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸோ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சம ஊதியம் வழங்கும் சட்டம் ஒப்புதலாகியுள்ளது. ஸோ, நட்சத்திரங்களுக்கு இடையேயான பொருட்களை பற்றிய ஆராய்ச்சிக்காக செஸ் ஃபோர் என்ற பெயரிலான செயற்கைக்கோளை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா விண்ணில் செலுத்தியுள்ளது. அடுத்ததாக புலிட்சர் விருது 2018. எழுத்து, இலக்கியம், நாடகம் மற்றும் இசைப்பிரிவுகளுக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. புனைவு அதாவது லெஸ் என்ற விருது வாங்குபவர் வந்து ஆண்ட்ரூ ஜீன் கிரீர். நாடகத்துக்கான விருது காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ற நாடகத்திற்கு மார்டினா மாஜோக் என்பவர் பெற்றார். கவிதை ஆஃப் லைட் கலெக்டட் போயம்ஸ் 1965-2016 பிராங்க் புடார்ட் என்பவர் பெற்றார். வரலாறுக்கான புலிட்சர் விருது த கல்ஃப் த மேக்கிங் ஆஃப் அன் அமெரிக்கன் சி என்ற வரலாற்று நூலுக்காக ஜாக் டேவிஸுக்கு வழங்கப்பட்டது. புனைவல்லாத படைப்புகள் அதாவது லாக்கிங் அப் அவர் ஓன் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் இன் பிளாக் அமெரிக்கா என்ற நூலுக்காக ஜேம்ஸ் பார்மன் ஜூனியர் என்பவருக்கு வழங்கப்பட்டது. வாழ்க்கை வரலாறுக்கான புலிட்சர் விருது பிரெய்ரி ஃபயர்ஸ் தி அமெரிக்கன் ட்ரீம்ஸ் ஆஃப் லௌரா எங்கல்ஸ் வைல்டர் என்ற நூலுக்காக கரோலின் பிரேஸ் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இசைக்கான புலிட்சர் விருது டான் DAMN கென்ட்ரிக் லாமர் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இசைக்கான விருது கென்ட்ரிக் லாமர். வாழ்க்கை வரலாறுக்கான விருது கரோலின் பிரேஸ். புனைவல்லாத படைப்புகள் ஜேம்ஸ் பார்மன் ஜூனியர். வரலாறுக்கான புலிட்சர் விருது ஜாக் டேவிஸ். கவிதைக்கான புலிட்சர் விருது பிராங்க் பிடாட் என்பவர் பெற்றார். நாடகத்துக்கான புலிட்சர் விருது காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ற நாடகத்திற்காக மார்டினா மாஜோக் பெற்றார். புனைவுக்கான புலிட்சர் விருது ஆண்ட்ரூ ஜீன் கிரீர் என்பவர் பெற்றார். ஸோ, நன்றி, வணக்கம்.